வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டுஸ் கிச்சனில் எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடின கார்த்திகை தீபம் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு கரெக்டாக பரணி தீபம் ஏற்றுறதுக்காக சுவாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பரணி தீபத்துக்காக ஒரு பிளேட் எடுத்து அதில் சின்னதாக கோலம் போட்டு நம்ம பூ டெக்கரேஷன் மாதிரியெல்லாம் பண்ணி அதில் 5 விளக்கு வைக்கணுங்க. பஞ்சபூதங்களுக்காக வைக்கிற விளக்கு தாங்க அந்த பரணி தீபங்கிறது. சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக பரணி தீபம் ஏற்றியாச்சுங்க. ஹாலில் நடுவில் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறேன். அன்னைக்கு நிறையா விளக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க, அளவான விளக்கு கொளுத்துனா போதும். நான் வாசல் ஒரு விளக்கு, வீட்டுக்கு பின்புறமாக ஒரு விளக்கும், நடுவில் குத்து விளக்கும், இதோட பரணி தீபமும் நான் வச்சுருக்கிறேங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பூஜையை முடித்தாச்சு. அடுத்த நாள் கார்த்திகை தீபத்துக்காக நான் சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்தே வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சுங்க. கார்த்தி விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் ஊற்றி பொட்டெல்லாம் வச்சாச்சுங்க. பிரசாதத்துக்காக கார்த்திகை அப்பமும் பொறி உருண்டையும் வந்து நான் செய்ய போகிறேங்க. அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அப்பம் சுட்டெடுத்தாச்சு. நாட்டு சக்கரை போட்டதுனால கலர் அப்படியே ரொம்ப ப்ரௌனாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. அடுத்ததாக விளக்கு கொளுத்த வேண்டியதாக கரெக்டாக 6 மணிக்கு. ஹாலில் வைக்கிற குத்து விளக்கு சின்னதாக ஒரு கலர் கோலம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம 6 மணிக்கு விளக்கு கொளுத்திட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றணுங்க. அதோடு அன்றைக்கி சிவனுக்கு வந்து அபிஷேகம் தீபாராதனையெல்லாம் நடந்துட்டு இருந்ததுங்க. பூஜை முடிஞ்ச பிறகு கோயில் முன்னாடி சொக்கப்பானை ஏற்றுவாங்க. அண்ணாமலை அரசு அண்ணாமலை அரசு.
திருவண்ணாமலையில் அந்த பெரிய தீபம் ஏற்ற கிளிப்பிங்ஸும் இது கூடயே சேர்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.